நாட் ஓன்லி தட், பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால வேற யாரையும் அதை வச்சு இப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா. மொரோவர் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நிறைய நடக்குது. You're right. மேடம், வித் யுவர் பெர்மிஷன், நான் அந்த சைடு கொஞ்சம் என்கொயரி பண்ணி பார்க்கலாமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, யாரை வேணாலும் விசாரிங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் தம்பிய கொலை பண்ணவங்கள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்கள சங்கடப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் குழந்தை எப்படி குளிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியும். நீவாமா, சும்மா இருங்க, நான் குளிப்பாட்டுறேன், விடுங்க. இல்லம்மா, அது நீ ஓடி சொல்லும், அத்தை குளிப்பாட்டுறேன். இத பாருங்க அக்கா, குழந்தை எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கு, நீங்களும் இவ்வளவு வச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து அவங்க ஆறுதல் அப்ப உங்களுக்கு கஷ்டம் இல்ல? அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டு இருந்தா கெட்ட கோவம் வந்துருமாப்ல. சொல்லிட்டேன், கோவமே கெட்ட விஷயம் தான், அதை எனக்கு புரிஞ்சுக்க போறீங்க தெரியல. சொல்லமா, பாருமா அந்த முத்தாளிய, தண்ணி வேற கொதிச்சுட்டு இருக்கு, அதை தூக்கி அந்த குழந்தை மேல ஊத்துறா, அந்த குழந்தை வேற அழுது. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் அந்த குழந்தைய குளிப்பாட்டு, இதை நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன பாரதி, இங்க பாரு, அப்பா பாருமா, அழகா இருக்கே குட்டி பொண்ணு. சொல்லண்டா பாரதி, என்ன வேணும் உனக்கு? கடைக்கு போலாமா? என்ன வேணும் உனக்கு? பொம்மை வேணுமா? புது புது பொம்மை, சாக்லேட் வாங்கி தரட்டுமா? இங்க பாருடி, அப்பா பாருடி, போலாமா?
என்ன வேணும் உனக்கு? பிஸ்கட் வேணுமா, சாக்லேட் வேணுமா, இல்ல வேற என்ன வேணும்? நாமத்தை போடாதே போடாதேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல, ஏன்டா போட்டு வந்து ஏன் உயிர் எடுக்கிறேன்? எல்லாரும் தரையில ரோடு போடுவாங்க, நீ மண்ணிலே ரோடு போட்டிருக்க. இதனால வர பின்னாடி என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். உனக்கு அப்புறமா வச்சுக்கிறேன் கச்சேரி. இந்த கேள்வி, உன் பிரச்சனை என்ன? நான் தான் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? அதுக்கு இல்ல, ஏதா இருந்தாலும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் கேட்டு செய்யணும்ல. என்ன விளையாடுறியா? நிச்சயத்தண்டிக்கு 50,000, அதுக்கப்புறம் 100,000, மொத்தம் சேர்த்து 1.5 லட்சம் கொடுத்துருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லைன்னா நான் ஏன் அவ்வளவு பணம் கொடுக்க போறேன்? என்ன ஒரே ஐடியா குதிக்கிறவன்? கோச்சுக்காது, சும்மா ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன். அது இருக்கட்டும், வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்த, இந்த பேலன்ஸ் பணம் இருக்குல்ல அதை எப்ப கொடுக்க? எப்ப பாரு, காசு காசு காசுன்னு காசு மேலே குறியா இருக்கு. நானா எடுத்துக்க போறேன், நானா எடுத்துக்க போறேன். எல்லாம் அந்த பொண்ணுக்கு தானே. தரேன்னு சொன்னா தருவேன், அப்புறம் சந்தேகப்படுற? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க நம்பணும்ல. நீ நம்பினா கண்டிப்பா அவங்களும் நம்புவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் பொண்டாட்டி சிங்கப்பூர் போய் செட்டில் ஆக போறோம். அதுக்கு பாஸ்போர்ட் வாங்கணும், போட்டோ எல்லாம் கேட்டேனே. எங்க பேசுறத பாரு, பேச்ச குடுறா கையிலே வச்சுக்கிட்டு. நீ சொன்னா கொண்டாடாம இருப்பனா? இதுக்குள்ள பொண்ணோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஸ்கூல் சர்டிபிகேட், அப்புறம் அந்த ரேஷன் கார்டு சிராக்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. பொடி கொண்ட. ஒரே டென்ஷனா இருக்கு தம்பி, என்ன செய்ய முடியும்? அட விடுங்கண்ண, சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரி சரி, இதை வச்சு நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். சூனியக்காரியும் நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? அந்த கட்டம் போட்ட ஷர்ட்டுக்கார நிக்கிறான் பாரு, அவனாலதான் நமக்கு ஆபத்து. கூட்டிட்டு போட. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சரி தம்பி? மானம் சூடு சொர்ண ஏதா இருந்தா பரவாயில்ல, உப்பு போட்டு தின்னா தானே. எப்படி போறான் பாரு, ஏதாவது வாயில வந்திருப்பது. முகத்து நேரம் பேச எப்படி பேசுற? என்னடா பணத்தை திருடணும் இல்லாம ரோஷமா பேசுற? இந்த பாரியா, நான் அந்த பணத்தை எடுக்கன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா ஏமா திட்டு போடக்கூடாது சொல்லிட்டேன். நீ தான் பணத்தை எடுக்கல, இல்ல அப்புறம் ஏன் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டேன்? இது வீட்டுல பேச வேண்டிய விஷயம், நடுவில் பேசி என்ன கேவலப்படுத்த பாக்குறியா? பணத்தை நான் திருப்பி தரேன்னு சொன்னதுனால நான் தான் திருடுன்னு அர்த்தம் ஆயிடாது. என் வீட்டுல பணம் காணாம போயிருக்கு, அந்த பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. அந்த அர்த்தத்துல பணம் திருப்பி தரேன்னு சொன்னேன். இதுக்கு மேல இந்த பணத்தை பத்தி பேசி என்ன கேவலப்படுத்த நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன்.
டேரே அவ்வளோ நல்லவனா நீ? போடா, எவனா காதல் பூ வச்சிருப்பா அவன் போய் சொல்றா. நான் பாட்டுக்கு விதியை நொந்து போய்கிட்டு இருக்கேன், நீங்க தான் என்ன கூப்பிட்டு வம்பெடுக்கிறீங்க. இதெல்லாம் உங்க வயசுக்கோ தகுதிக்கோ கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமாண்டா, நீ எல்லாம் எங்க தகுதியை பத்தி பேசுற இல்ல, ரொம்ப முன்னேறிட்டடா. நீ புத்திசாலி தான்டா, என்ன என்னையும் வடமொழியும் தங்க வச்சுட்டு லட்சம் ரூபாய் லவுட்டிட்ட பாரு, அப்ப நீ பெரிய கில்லாடி தான். கேட்டா நீ உத்தரம் புத்தரம் மாதிரி நாடகம் போடுறல்ல. இந்த பாருங்க, நான் தான் பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டல, திரும்ப திரும்ப அப்படியே அனாசம் பேசிட்டு இருக்கீங்க. டேய், இதெல்லாம் உனக்கு உரைக்கவா போகுது? இந்த பாருங்க, மாமான்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டுறோம். என்னடா மாமா மாமான்னு ஏலம் போடுற? நீ அந்த லட்சம் ரூபாய் கொடுத்துருவியா இல்லை உன்னால தான் முடியுமா? அவளை பணத்தை எங்க போய் திருடுவேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், ரோட்லயே வச்சு அசிங்கப்படுத்துற மாமா கூட பார்க்க மாட்டேன். ஓஹோ, அவ்வளோ மான ரோஷம் பார்க்கறோம்னா நீ? அப்படின்னா எடுத்த பணத்தை தூக்கி போட்டு போக வேண்டியதானே? ஓ, நானும் சோத்துல உப்பு போட்டு தான் திக்கிறேன். எனக்கு வெக்கம் சூடு சோனம் எல்லாமே இருக்கியா? நான் பணத்தை திடுத்து தானே வெக்க பண்ணும், நான் தான் திருடலன்னு சொல்றேன்ல. தப்பார், நான் பணத்தை திருப்பி தரேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பணத்தை மூஞ்சியில் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு இருக்கி அவனுக்கு கச்சேரி வச்சுக்கிறே அன்னைக்கு கொடுங்க. அமுதா, உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரி, எந்திரி. டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கிட்டீங்கன்னா காலையில எல்லாம் சரியாயிடும். எந்திரி. எதுக்கு எந்திரிக்கிற? கை கழுவணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பிளேட்லயே கழுவிக்க. இரு. இட்லி ரொம்ப சூடா இருக்கு, சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பெல்லாம் சரியாயிடும். சாப்பிடு. அமுதா, ஒரு சேட் நியூஸ். இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன், உன் மேனேஜர் இறந்துட்டாரு. யாரோ கொலை பண்ணி அவரை எரிச்சிருக்காங்க. பாதி எரிஞ்சும் எரியாமலும் மாங்காடு ரோட்ல ஓரமா கிடந்திருக்கு, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல வேலை, அவர் முகம் பாதி எரிஞ்சதுனால அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா அனாத பணமாவே கிடந்திருப்பாரு. அமுதா, என்ன இட்லி நல்லா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த சட்னி சாப்பிடு. கொலை செய்யற அளவுக்கு அவர் மேல யாருக்கு அவ்வளவு கோபம் இருக்கும்? அமுதா, என்ன யோசனை? ஒண்ணு இல்லங்க. சரி சாப்பிடு, நான் ஒருத்தன் சாப்பிடுற நேரத்துல கண்டதையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ சாப்பிடு. அமுதா, சாப்பிடலையா? உன் மேனேஜர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? அவர் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்காருமே, அவரோட கேரக்டர் சரியில்லையாமே. இல்ல, பேப்பர்ல பார்த்தேன், அது உண்மையா அமுதா? தெரியலங்க, என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துட்டாரு. வெளியில தான் அந்த மாதிரி இருப்பாரு போல இருக்கு. சரி, நீ சாப்பிடு. இல்ல போதுங்க. போதுமா? வெச்சது அப்படியே இருக்கு, கொஞ்சமாவது சாப்பிடுமா? இல்லங்க, ஒரு மாதிரி இருக்கு.
சரி நீ கை கழுவிக்க நான் பால் எடுத்துட்டு வரேன் அதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்க அமுதா நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன் உங்க மேனேஜர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனோட தம்பியா இவனை பாரு அவங்க எப்படியும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க